علم القرآن خلق الإنسان. நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே ஆன்லைன் வழியாக அறப்போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய ஜமாத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று சொன்னால் அது மிகையாகாது. கடந்த காலகட்டத்திலே எத்தனையோ போராட்டங்களை களத்தில் நாம் சந்தித்தோம். இடஒதுக்கீடு போராட்டமாக இருந்தாலும், சிறை நிரப்பு போராட்டமாக இருந்தாலும், இது போன்ற பல்வேறு போராட்டங்களை ஜனநாயக வழியிலே கடந்த காலகட்டத்திலே நடத்தியிருக்கிறோம். இந்த முழு ஊரடங்கு டைம்ல நம்முடைய போராட்ட களங்கள் கொஞ்சம் கூட குறைவில்லாத விதத்திலே இறைவனுடைய அருளால் இன்றைக்கு இந்த போராட்டத்தை மிக சிறப்பாக நம்முடைய சகோதரர்கள் நடத்தி காட்டி இருக்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு ஆச்சரியமாக ஒன்றாகத்தான் இருக்கிறது. யதார்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால், நான் இதற்கு முன்னால் இணையவழி போராட்டத்தை குறைவாகத்தான் மதிப்பிட்டு இருந்தேன். இதனால் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்றும், சமூகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியாது என்றும் என்றுதான் நான் நினைத்து இருந்தேன். நிர்வாகக் குழுவில் அது போன்ற கருத்துக்களை நான் பதிந்தும் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அதை நடைமுறையில் பார்க்கின்ற பொழுதே, மாஷா அல்லாஹ், இறைவனுக்கே புகழ் அனைத்தும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் இந்த இணையவழி போராட்டம் நமக்கு ஆக்கி தந்து இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அற்புதமான ஒன்றாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். என்னுடைய கருத்தையும் மாற்றி அமைத்து இருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு வேலைகள் இருந்தாலும் கூட இணையதளத்தில் நம்முடைய சகோதரர்கள் போடுகின்ற அந்த போட்டோக்கள், நம்முடைய சகோதரர்கள் மாடிகளையும் வீடுகளையும் தெருக்களிலையும் இருந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி கொண்டு சில பேர் கோஷங்களையும் முழக்கமிட்டு இந்த வீடியோக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நெஞ்சம் அகம் மகிழ்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே யதார்த்தமான நிலைதான். இது போன்ற போராட்டங்கள் எதற்காக வேண்டி நாம் நடத்துகிறோம்? நம்முடைய சொந்தங்கள், இந்த நாட்டு மண்ணின் மைந்தர்கள் அயல் நாடுகளிலே சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் திக்கத்து போய் இருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே பல கோடிகளை இந்த நாட்டுக்கு வழங்கியவர்கள், இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கியவர்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னனம் இல்லாமல் அவர்கள் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களோ கையேந்துகின்ற நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்களும் கூட, அடுத்தவர்களுக்கு வாரி வாரி வழங்கியவர்களும் கூட, இன்றைக்கு அடுத்தவர்களுடைய கையை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இது போன்ற நிலையை யாருக்கும் திறந்துவிடக் கூடாது. அவ்வளவு மோசமான நிலையில் நம்முடைய சகோதரர்கள் வெளிநாடுகளிலே வாழுகிறார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். நேற்று கூட ஒரு சகோதரர் போட்ட பதிவை நான் பார்த்தேன். உண்மையிலேயே அந்த மக்களுடைய அந்த பதிவை தன்னுடைய எழுத்து வடிவில் அவர் போட்டு இருக்கிறார், உண்மையை சொல்லி இருக்கிறார். அதை படிக்கின்ற பொழுது நம்முடைய கண்களில் நாம் அறியாமலேயே கண்ணீர் வருகிறது. ஒரு சகோதரர் தன்னுடைய ரூமில் இருக்கிறார் வெளிநாட்டிலே, அவருக்கு வேலை இல்லை. ஏறத்தாழ 3 மாச காலமாக தம்முடைய ரூமிலே அடைந்து கிடக்கிறார். அதே நேரத்திலே அவருக்கு உணவுக்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு முறையான தண்ணீர் இல்லை, ஆனால் வேலையும் இல்லை, பணமும் இல்லை. தன்னுடைய வீட்டிலே இருந்து போன் வருகிறது. வீட்டிலே இருந்து மனைவியோ அல்லது பெற்றோர்களோ போனில் கேட்கிறார்கள், எப்பா நீ சாப்பிட்டியா என்று கேட்கிறார்கள். ஆனால் இவர் சாப்பிட்டு 2 அல்லது 3 நாட்கள் ஆகிறது. ஆனாலும் வீட்டில் இருந்து போன் வருகின்ற அந்த நேரத்திலே சாப்பிட்டியா என்று கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு இவர் சாப்பிட்டேன் என்று பதில் சொல்கிறார். அருகில் இருக்கக்கூடிய அவரை ரூமை சார்ந்த மற்ற சகோதரர்கள் சொல்கிறார்கள், ஏண்டா பொய் சொல்ற, நீ சாப்பிட்டு 2 நாள் ஆச்ச,
ஏன் இப்ப நீ பொய் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் அந்த சகோதரர் தன்னுடைய வறுமை, தன்னுடைய பசி, தன்னுடைய தாகம் அனைத்தையும் மறைத்து விட்டு இந்த சோகம் தன்னுடைய குடும்பத்திற்கு தெரிந்துவிடக் கூடாது என்று எண்ணி, பட்டி நிலையிலும் நான் நல்லாதான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த பதில் இருக்கிறதே, இந்த பதில் அனைத்தையும் ஒரு பதிவாக ஒரு சகோதரர் போட்டு இருக்கிறாரே, இதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நம்முடைய கண்கள் எல்லாம் கலங்கி இருக்கிறது. வேறு யாருமல்ல, எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் தான், நமக்கு தெரிந்த முகங்கள் தான், வெளிநாடுகளிலே தங்களுடைய உழைப்புக்காக வேண்டி சென்றவர்கள் தான். அவர்களுடைய வறிய நிலையைத்தான் இன்றைக்கு எழுத்து வடிவிலே அங்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமையில் அவர்கள் சிக்கி தவித்திருக்கிறார்கள் என்று நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கெல்லாம் இதையெல்லாம் படிக்கின்ற பொழுது, இந்த காட்சிகளை காட்சிகள் வழியாக அதை பார்க்கின்ற பொழுது, அல்லது மற்ற சகோதரர்கள் சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய உள்ளங்கள் பதைபதைக்கிறது. ஆனால் கல் நெஞ்சத்தை விட மிக கொடூரமாக இருக்க இந்த ஆட்சியாளர்கள், அவர்களுடைய உள்ளங்கள் இன்றைக்கும் பதைபதைக்கவில்லை. எத்தனையோ சகோதரர்கள் வெளிநாடுகளிலே சிக்கி தவிக்கிறார்களே, உண்ணுவதற்கு உணவு இல்லாமல், குடிப்பதற்கு நீர் இல்லாமல், அவர்கள் தங்குவதற்கு கூட முறையான ஒரு இடம் இல்லாமல் செவிக்க மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கிறார்களே என்று எண்ணக்கூட இந்த ஆட்சியாளர்களுக்கு மனம் இல்லை. கொடூரம் மனம் படைத்தவர்கள் என்று வரலாறுகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். முன் சென்ற பல ஆட்சியாளர்களுடைய செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியாளர்களும் இவ்வளவு பெரிய கொடூரம் மனம் படைத்தவர்கள் என்று நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு தகவல், ஒமான் நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் ஊருக்கு வர வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நினைத்துவிட்டு தன்னுடைய பாக்கெட்டில் காசு இருக்கிறதா என்று பார்க்கிறார். அவர்கிட்ட 5 பைசா இல்ல, எந்த காசும் இல்ல. இருந்தாலும் பிளைட் டிக்கெட் என்ன, அதற்கு எவ்வளவு போட்டு இருக்கிறார்கள் என்று இணையத்திலே தேடி பார்க்கிறார். தேடி பார்த்த மாத்திரத்திலேயே ஒமான்ல இருந்து, மஸ்கட்ல இருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு 30,000 ரூபாய் இந்திய மணி என்று போட்டதை அவர் படித்த மாத்திரத்திலே அப்படியே தன்னுடைய ஆசையை சுருட்டி வைத்து விட்டு தன்னுடைய ரூமில் அப்படியே முடங்குகிறார். என்ன செய்வது, அவருடைய எண்ணம் இப்பொழுது ஊருக்கு போறதா இருந்தால் பிளைட் டிக்கெட்டு ஒரு 10,000 ரூபாய் இருக்கும் என்று எண்ணுகிறார். ஆனால் போய் பார்த்தால் 2 மடங்கு அல்ல, 3 மடங்கு கூட்டி இருக்கிறார்கள் இந்திய அரசாங்கம். வந்தே பாரத் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பிளைட்டை அனுப்புகிறார்களே, அந்த பிளைட்ல தான் இவ்வளவு பெரிய காசு, இவ்வளவு பெரிய காசையும் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் நாங்கள் பிளைட்டை அனுப்பியிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய கொடுமை இது. இன்றைக்கும் அவர், நாங்கள் போகவில்லை, 30,000 ரூபாய்க்கு நாங்கள் எங்கே செல்வது, ஒரு 10,000 ரூபாய் என்றால் ஊரில் இருந்தாவது அல்லது இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்டையாவது கடன் வாங்கி அதை செலுத்தி நாம ஊருக்கு போய்விடலாம். ஆனா 30,000 ரூபாய் என்றால் எங்கே போவது, நம்முடைய 1 மாசம் சம்பளம், இப்ப சம்பளமும் இல்ல, ஊருக்கு பணத்தையும் கொண்டு போக முடியாது, அனுப்பவும் முடியாது என்ற வைத்தறிச்சல்ல இன்னும் ஏதாவது இறங்குமா, இந்த பிளைட்டினுடைய விலைவாசி இன்னும் குறையுமா என்ற எண்ணத்தில் அந்த ரூமிலேயே அவர்கள் அப்படியே ஒடுங்கி கிடக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பாருங்க. இத மாதிரி நிலை நமக்கு வந்தால் அல்லாஹ் காப்பாத்தணும். எவ்வளவு பெரிய சிரமம், எவ்வளவு பெரிய சங்கடம், இது 1-2 உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் இது போன்றுதான் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வெளிநாடுகளிலே அவர்கள் இயங்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய செவிடங்காதில் சங்கு ஊதி போன்றே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளரிடத்தில் நாமளும் எடுத்து குரலாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தை முன்னெடுத்து செல்கின்ற இந்த போராட்டம் என்பது ஆட்சியாளர்களையும் அதிர வைக்கக்கூடிய ஒரு போராட்டமாகத்தான் இருந்தது. உண்மையிலேயே இன்றைக்கு ஊரடங்கு மாத்திரம் இல்லை என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த போராட்டத்தை கடந்த காலத்தில் நாம் நடத்தியது போல நடத்தியிருந்தால் அனைத்து மாவட்டங்களும் இன்றைக்கு ஸ்தம்பித்திருக்கும். உண்மையிலே அவ்வளவு பெரிய வீரியமும் போராட்ட குணமும் கொண்டவர்கள் தான் நாம். அதனால்தான் இந்த அறவழி போராட்டத்தை இந்த இணைய வழியை தளமாக நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே நாம் போராட வேண்டும், இன்னும் இந்த போராட்டம் தொடர வேண்டும். தேவைப்படும் என்றால் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்றுதான் எங்களுடைய எண்ணங்களும் இருக்கிறது. அல்லாஹ் இதற்கு அருள் செய்வானாக. அந்த
மீளா துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள், கடுமையான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு நாம செய்யக்கூடிய இந்த உதவி போராட்டத்தின் மூலமாகத்தான் அவர்களை வென்றெடுக்க முடியும், அவர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதன் மூலமாக இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த மக்களை உடனே இந்தியாவுக்கு அனுப்புவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். மத்திய அரசோ மாநில அரசோ அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே போராட்டத்தின் வாயிலாக ஜமாத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம். ஆட்சியாளர்கள் இதற்கு செவிசாய்க்க வேண்டும், இல்லை என்றால் ஒன்னு நடக்காது, புரட்சி வெடிக்கும். இன்னைக்கு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாட்டினுடைய நிலையை கருத்தில் கொண்டு, கொரோனாவுடைய நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மக்கள் அறவழியிலே வீடுகளிலே இருந்து கொண்டு போராடுகிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் என்பது ஒரு அளவுக்கு தான். செத்து மடிகின்ற அந்த காட்சிகளை, மக்கள் பட்டினியால் வதைபடுகின்ற அந்த காட்சிகளை இந்த மக்கள் பார்ப்பார்கள் என்றால், இந்திய மக்கள் அதை கண்கூடாக பார்ப்பார்கள் என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். இன்றைக்கு அமெரிக்காவில் ஏற்பட்டதை போல கருப்பனை தவறை அவர்கள் நடுரோட்டில் போட்டு கொள்கின்ற அந்த காட்சியை அந்த நாட்டு மக்கள் பார்த்தவுடனே கருப்பன் வெள்ளையன் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தினர்கள், அங்கு இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள், காவல்துறையினர்கள் அத்தனைவர்களுமே வீதிகளிலே இறங்கி இன்னைக்கு போராடி ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்தார்களே, அது போன்ற ஒரு நிலைதான் இந்தியாவிலும் ஏற்படும். இதை ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்லிக் கொள்கிறோம். இந்த அயல் நாடுகளிலே சிக்கி தவிக்கக்கூடிய இந்த மக்களை அவர்கள் கண்டும் காணாமல் இருப்பார்கள் என்றால், போட்டும் எப்படியாவது செத்து மடியட்டும் என்று அவர்கள் விட்டு விடுவார்கள் என்றால், தங்களுடைய பொறுப்பை கொஞ்சம் கூட அவர்கள் லட்சியம் செய்யாமல் அலட்சியமாக அவர்கள் விட்டு விடுவார்கள் என்றால், இதே போன்ற ஒரு புரட்சி தான் இந்தியாவிலும் வெடிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை இந்த நேரத்திலே ஆட்சியாளர்களுக்கும் நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அயல் நாடுகளிலே தங்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவர்களுக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் கவலைப்படாதீர்கள், கண்டிப்பாக இறைவன் நமக்கு உதவி செய்வான். இந்த போராட்டத்தின் மூலமாக, மக்களுடைய எழுச்சியின் மூலமாக, ஆட்சியாளருடைய கதவை தட்டுவதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். நீங்கள் அதனால் தளர்ந்து விட வேண்டாம். ஏதோ இந்த உதவி என்பது சின்னதாக இருந்தாலும் அல்லது லேட்டாக தாமதமாக கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற ஆறுதலையும் அவர்களுக்கு நாம சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ் இந்த இணையவழி போராட்டத்தை மிகப்பெரிய வெற்றி போராட்டமாக ஆக்கியிருக்கிறான். இதன் மூலமாக வெளிநாட்டில் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும், அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சின்ன செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம் அனைவர்களுக்கும் அருள்செய்வானாக. நான் கத்தும் அவலக்குரல் என் தேசம் கேட்கலையோ, என் தமிழ் மொழிதான் புரியலையோ, அந்நிய சலாவணியால் அரசுக்கு வலு சேர்த்தேன், தமிழ் பேசும் காரணத்தால் என்னை கண்டுகொள்ள தோணலியோ, நான் பெற்ற செல்வங்களை நயமாக நான் காண நடந்து செல்ல நினைத்தாலும் கடல் என்னை தடுக்கிறதே, நீந்திட நான் நினைத்தாலும் திசைப்பளவும் இருக்கிறதே, தாய் முகத்தை காணாமல் கண்மூடி விடுவேனோ, மனைவி மக்கள் பாராமல் மாண்டு நான் போவேனோ, என் குடும்பம் நான் காண எப்போது விடியல் வரும், என் உடன்பிறவா அண்ணன்களே எனக்காக குரல் கொடுப்பீர், என்னை சுமக்காத அன்னையரே எனக்காக குரல் கொடுப்பீர், ஈரமுள்ள நெஞ்சங்களே என் சோகம் எடுத்துரைப்பீர், திக்கு தெரியா தேசத்தில் சிக்கி தவிக்கும் தமிழ் மக்கள் எப்போது விடியல் என எதிர்பார்ப்பில் எத்தனையோ, தாய்மாரும் தன்னோடு பிறவாத தங்கைமார் கதறியலும் கண்ணீரின் வேதனையை கடைக்கோடி சேர்த்திடுவோம், இதய வழி போக்கிடவே இணையக்கரம் கோர்த்திடுவோம். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய இணைய வழி போராட்டம். மத்திய அரசு, மாநில அரசு, வெளிநாடு வாழ் தமிழர்களை, வெளிநாடு வாழ் தமிழர்களை, முழு அரசு செலவுடன், முழு அரசு செலவுடன் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்ப, இந்தியாவிற்கு திருப்பி அனுப்ப ஆவணம் செய், ஆவணம் செய், ஆவணம் செய், ஆவணம் செய். இப்படிக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குளித்தலைக்கிறேன். மத்திய மாநில அரசுகளே, வெளிநாடுகளில் காத்திருக்கும் தமிழக மக்களை விரைந்து அழைத்து வா, தமிழகம் வருவதற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றிடு,
தமிழ்நாடு தௌஹீ ஜமாத் கரு மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு வேண்டுகோள் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழக தொழிலாளர்களை அழைப்பதற்குண்டான பயண ஏற்பாடுகளை உடனே செய்ய வேண்டும் என்று கூறியும் அதனுடைய பொருளாதார செலவுகளை அனைத்தும் அரசே பொறுப்பேற்க என்று ஏற்க வேண்டும் என்று கூறி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த இணையதள வழி போராட்டம் என்பது எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு உலக அரங்கில அனைத்து நாடுகளும் கொரோனாவால் கடுமையாக பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றன. அந்த பாதிப்பின் காரணமாக எப்படி இந்தியாவில் இருக்கிற மக்கள் வேலை இழப்பை சந்தித்திருக்கிறார்களோ அதுபோல வெளிநாடுகளிலே தங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக சென்றிருக்கிற தமிழர்கள் அதிகமாக வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை இழந்து வருமானத்திற்கு வழியின்றி வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே உண்ணுவதற்கு உணவில்லாமல் தங்குவதற்கு சரியான இடம் இல்லாமல் எப்படி இங்கு மாநிலத்திலே நம்முடைய நாம் வாழுகிற இந்திய நாட்டில வெளி மாநிலத்தில இருக்கிற தமிழர்கள் புலம்பெயர்ந்த வெளிமாநில தொழிலாளர்கள் சொல்லனா துன்பத்திற்கு ஆளானவர்களோ அதற்கு ஒப்பான ஒரு நிலையில அங்கு வெளிநாடுகளிலே வேலை பார்க்க சென்ற தமிழர்கள் வேலை வாய்ப்பை இழந்து சொல்லனா துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். அவர்களை மத்திய அரசாங்கம் கருணை பார்வை கொண்டு பார்த்து அவர்களை தமிழ் அந்த கஷ்டத்திற்கு உள்ளாயிருக்கிற தமிழர்களை தமிழகத்திற்கு மீட்டு கொண்டு வந்து அவருடைய குடும்பத்தாரிடத்தில் ஒப்படைப்பதற்கான முழு செலவையும் மத்திய மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த இணையதளவழி போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கரூர் மாவட்டத்தின் சார்பாக கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம்.